श्री माधवान् सुदाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्य कृपात् चक्रं श्रीनव्यरङ्गयतिवर्य कृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भरद्वाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणश्रीसंस्कारमाप्य ग्रन्थान् वीरहृद्भीषटारेः नस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमत्श्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वेमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। आयातु वरदादेवी अक्षरं ब्रह्मसंहितं ग्रदान மந்திரத்தினாலே காயத்ரிய கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பிராணாயாம மந்திரமான ஓம்பூஹு ஓம்புவஹா ஓம் சுவா இத்தியாதி மந்திரங்களாலே அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறம் காயத்ரி சிரசு மந்திரம் இது வரைக்கும் கிரமேண விசதமான அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த தைத்திரியோபனிஷத் நாராயண வெள்ளியில் ஓம் போர்புவசு வர்மஹர்ஜனஸ்தபசத்யம் தத் பிரம்ம தத் ஆப ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம போர்புவசு வரோங்கிறது அடுத்தது படிக்கப்படுகிறது. ஓங்காரமான பகவான் ஓமிதி பிரம்மன்னு அங்கே சிக்ஷாவிலே பார்த்தோமோனோ அப்படி அந்த ஓங்காரவாசியனான பகவான் அவன் எதா இருக்கான்னா இந்த பூஹுங்கிறதான உலகமாக அவனே இருக்கான். ஓம் பூஹு ஓம் புவஹா இது ஓம் பூர் புவசு வர்ம ஹர்ஜனஸ்னா எல்லாத்துக்கும் அந்த ஓம் ஓங்கார வாசியனான பகவானே பூகுவாக இருக்கான் புவஹாவாக இருக்கான் சுவஹாவாக இருக்கான் மகஹாவாக இருக்கான் ஜனஹாவாக இருக்கான் தபஹாவாக இருக்கான் சத்தியமாக இருக்கான். சத்தியம்னா இந்த இடத்துல லோகத்தை சொல்கிறேடியேன். இப்படி இந்த ஏழு மேல் லோகம் ஏழு லோகம்னு சொல்கிறோமோனோ அந்த ஏழு லோகமாகவும் அவனே இருக்கான். ஏன்னா இந்த விஸ்வங்களெல்லாம் சிருஷ்டிச்சவன் அவன், இந்த விஸ்வமாகவே இருப்பவன் அவன். விஸ்வத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அந்தர்பகித்த சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதான்னு அது உள்ளும் புறமும் எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன். முன்னால் அந்த காயத்ரி சிரஸ் மந்திரத்துக்கு பார்த்தோமோனோ ஆபஹா ஜோதி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூர் புவஸ்வரோம்னு அதே அர்த்தத்தை தான் இங்கேயும் வச்சுக்கணும்.
இப்போ இதில் நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? இந்த பூலோகமாகவும் புவர்லோகமாகவும் சுவர்லோகமாகவும் மகர்லோகமாகவும் ஜனாலோகமாகவும் தபோலோகமாகவும் சத்தியலோகமாகவும் எல்லாமாக இருப்பவன் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே. தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம். தத் ஆப, அதுதான் ஜலம். இங்கே ஜலம்னு சொல்லுறதுனால இது பஞ்சபூதங்களுக்கும் உபலக்ஷணம். அதுக்கப்புறம் ஆபஹா ஜோதி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம்னு சொல்லுறதுனால அது ஜலமாகவும் ஜோதிஷு நெருப்பாகவும் ரசஹா ருச்சியாகவும் அமிர்தம் அது பருகும்படியான ஜலமாகவும் இப்படி பஞ்சபூதங்களாகவும் யார் இருக்கான்னா அந்த பகவானே, சாக்ஷாத் பகவானே அந்த பிரம்மமே இருக்கு. அது பூஹு புவஹா சுவஹா இந்த மூன்று வியாகிருதிகள்னு சொல்கிறோமே, அந்த மூன்று வியாகிருதிகள். இந்த இடத்துல மூன்று வியாகிருதிகள்ங்கிறத அர்த்தம் சொல்கிறத விட அதை மனசு அந்தரிக்ஷம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மனசு அகங்காராதிகளை இந்த இடத்துல சொல்கிறது. அது பூஹூ புவஹா சுவஹாங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் வாயு, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோர் நமஹான்னு வேதம் சொல்லிட்டு போகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஓங்கார வாசியமான பகவான் இருக்கானோனோ அந்த ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அதாவது பிராண வடிவினனான சூத்திர ஆத்மா அவனே, அதுவே ஜீவாத்மா, அதுவே பரமாத்மமான சத்தியம். தத் பிரம்ம, அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அந்த ஓம்ங்கிறதே ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு, அதுவே ஆத்மா, அதுவே சத்தியம். அப்புறம் ஓம் தத் சர்வம் இருக்கு, அதுவே என்ன எத்தனை தான் சொல்லி சொல்லுன்றது. அதனால் அதுவே எல்லாம், அதுவே அத்தனைன்னு சொல்லிட்டு. சரி, இங்கே அதுவே எல்லாம்ங்கிறதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் அத்தி அற்புதமாக அர்த்தம் பண்ணுறதா? அது சூக்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தைன்னு. அதாவது இப்போ சரீரத்தையே எடுத்துங்க, அது நான் கண்ணுக்கு தெரியும்படியாக இருக்கிறது, அது ஸ்தூல அவஸ்தை. சூக்மாவஸ்தைங்கிறது கண்ணுக்கு தெரியாது, நேக்கடைக்கு தெரியாது, அது சூக்மம். அதே மாதிரி தான் இது அவஸ்தையில் ரெண்டு, காரணாவஸ்தை காரியாவஸ்தைன்னு சொல்லுவார். இப்படி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் உண்டாகும், உண்டாவதற்கு காரணாவஸ்தையிலிருந்து காரியாவஸ்தை உண்டாகிறது. அப்போது காரணம் என்பது தோற்றுவிக்க பயன்படுகிறதான ஒரு பொருள். அந்த தோற்றுவிக்கப்படும் பொருளிலிருந்து தோன்றிய பொருள் காரியம். இப்படி தான் ஒன்று ஒன்றும் மாறிட்டுருக்கு. இப்போது பகவான் எப்படி இருக்கான்னா, அவன் எதிலிருந்து உண்டாகிறதோ அந்த காரணப்பொருளாக இருக்கானா, அல்லது எது உண்டாச்சோ அந்த காரிய பொருளாக இருக்கானா? ஒரு உதாரணத்துக்கு அரிசி சாதமானது, இப்போது அந்த அரிசி போன்ற காரணப்பொருளாக பிரம்மா இருக்கானா, இல்லை சாதம் மாதிரி உண்டான பொருளான காரிய பொருளாக பிரம்மா அந்த பரபிரம்மான எம்பெருமான் இருக்கானான்னு கேட்டால் அவன் ரெண்டுவாகவும் இருக்கான். அவன் காரணமாகவும் இருக்கான், காரியமாகவும் இருக்கான். ஏன்னா அவன் இல்லாத பொருளே இல்லைன்னா அப்போ காரணப்பொருளும் ஒரு பொருள்,
காரிய பொருள் அதிலிருந்து தோன்றியதான ஒரு பொருள். அப்போ எல்லா பொருளும் நீக்கமர உள்ளும் புறமும் நிறைந்து பறந்து வியாபிச்சிருக்கிறான்னு வேதம் சொல்றதுனாலே இது ஸ்தூல சூக்ஷ்ம காரணாதிகளெல்லாம் அப்படிப்பட்ட அந்த சரீரமாக அந்த பகவானே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம். இப்போ ஓங்காரத்தின் அர்த்தம்தான் என்னன்னா, ஓங்காரத்தின் பொருளான அதுவே பிரம்மம், அதுவே வாயு. அங்கே தத்து தத்துன்னு வருது பாருங்கோ, அப்போ அதுவேன்னு வச்சுக்கணுங்க. அப்போ ஓங்காரத்தின் பொருளான அதுவே தத் பிரம்ம, அதுவே பிரம்மம். ஓங்காரத்தின் பொருளான தத் அதுவே வாயு, அதுவே வாயு. இங்கே வாயுன்னு சொல்றதுனால இது பிராணன் உதானன் சமானன் நம்ம இப்படிலாம் சொல்கிறோமோனோ, அந்த பிராணனுக்கு உள்ளீடான அத்தனை வாயுக்களையும் அங்கே வச்சுக்கணும். அது சூத்திர ஆத்மான்னு வியாக்கியர்த்தாக்கள் அதுக்கு அர்த்தம் பண்ணுறா. அதுவே ஓம் தத் ஆத்மா. இப்போ ஓம்ங்கிறது பரமாத்மா, ஓம் இதி பிரம்ம, ஓம் தத் பிரம்ம. இப்போ தத் ஆத்மான்னு சொல்லிருக்கே, இந்த ஆத்மா பரமாத்மாவா அல்லது ஜீவாத்மாவாங்கிற ஒரு கேள்வி வருது, ஒரு சந்தேகம் வருது. அங்கே ஓம் தத் பிரம்மன்னு பிரம்ம சப்தத்தினாலே முதல்ல சொல்லிருக்கிறதுனாலே இங்கே அதே இதில் மூணாவதாக சொல்லும்போது ஓம் தத் ஆத்மான்னு சொல்லும்போது இந்த ஆத்மா ஜீவாத்மாவை சொல்கிறதே தவிர இது பரமாத்மாவை சொல்லல அப்படின்னு. அதுவே ஜீவாத்மா. அதுக்கப்புறம் ஓம் தத் சர் சத்தியம், அது பரமார்த்த சத்தியமாக இருக்கு. அது எந்த மாறுபாட்டையும் எக்காலத்திலும் அடையாமல் அப்படியே ஒரே விதமாக இருக்கு. இங்கே இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு முன்னது முதல்லையே ஆனந்த வழியில் முதல்ல பார்த்தோமே. அப்போது இந்த பகவானுடைய சுரூபத்தில் சத்தியம், அந்த சத்தியமானது எப்பொழுதும் இருப்பது, அழிவில்லாதது, மாறுபாடே அற்றதுங்கிற அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போது மாறுபாடே அற்றதுன்னு சொன்னால் அப்போது ஒத்தனாதானே இருக்கணும். ஏன்னா மாறுபாட்டை அடைந்தாதானே அவன் பரபொருளாக ஆக முடியும். இந்த கேள்வி சாமான்யமாக எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் சாஸ்திரத்தில் இதுக்கு பலபடியாக அர்த்தம் சொல்கிறா. இங்கே விகாரத்தினாலே ஏற்படுறதில்லை, விகாரத்தினால ஏற்படுறதில்லை. அப்போ விகாரம் அடையலைன்னா இன்னொரு பொருளே தோன்ற முடியாது. பூலோகத்தில் ஒரு பொருள் அழிஞ்சு அதுலேருந்து தானே இன்னொரு பொருள் தோன்றது. இப்போ இவனுக்கு நாசமே கிடையாது, இவனுக்கு அழிவே இல்லைன்னா இன்னொரு பொருள் தோன்றத்துக்கு வழியே வராதே அப்படின்னா அந்த காரணாவஸ்தை அப்படியே இருக்கு, அந்த காரியாவஸ்தை மாறுறது. இப்போ இது நன்னா புரிஞ்சுக்கணும்னா காரியம் காரணமாகும், அந்த ஒரு காரணப்பொருள்லேருந்து காரிய பொருள் வருது, அந்த காரிய பொருளே இன்னொன்றுக்கு காரணப்பொருளாக ஆகும். பகவானும் அப்படி தான். இப்போ உதாரணம் சொல்லணும்னா நமக்கு சாப்பாட்டை சொல்லி சொன்னால் தானே புரியும். அதனால் முதல்ல அரிசி உபாதான காரணம், அந்த உபாதான காரணமான அரிசியிலேருந்து காரியமான சாதம் உண்டாகிறது. இப்போ சாதம் காரியம், அரிசி காரணம். சரி, இந்த
காரியமான சாதம் இருக்கணும், அதுல மோரை குத்தி பிசிஞ்சு வச்சோம்னா, தயிரை குத்தி பிசிஞ்சு வச்சோம்னா அதுக்கு தித்தியோனம்ன்றோம், வேற பேர். அது வேற வேற பொருளாக உருவாயிடுச்சு. அதுவே புளிக்காய்ச்சலை போட்டு அதை பிசிஞ்சு வச்சோம்னா அதுக்கு புளியோதரை. இப்போ இந்த புளியோதரைக்கும் அந்த வெடிச்சு வச்ச சாதத்துலேருந்து ஒரு பகுதியை தான் எடுத்துக்கொள்ளணும். தயிர் சாதத்துக்கும் தித்தியோனத்துக்கும் அந்த வெடிச்சு வச்ச சாதத்துலேருந்து தான் பண்ணணும். இப்போது காரிய பொருளான சாதம் புளியோதரைக்கு அல்லது தித்தியோனத்துக்கு காரணப்பொருளாயிடுச்சு. இப்படித்தான் லோகத்தில் நாம் பார்க்குற எல்லாமே. ஒரு இன்னும் இதை நன்னா நமக்கு புரியும்படியாக உலக ரீதியில் சொல்லணும்னா, இப்போ இரும்புங்கிறது ஒரு தாத்து. அந்த இரும்பை நிலத்திலேருந்து மைனிங் பண்ணி அதை வெட்டி எடுத்து இது பண்ணுறான். அதுக்கப்புறம் அதை ஃபேக்ட்ரியில் அந்த மாசுக்களெல்லாம் அசுத்தத்தெல்லாம் நீக்கி அதை ஸ்டீலாக கொடுக்குறான். அந்த இரும்பை அதுக்கப்புறம் அது ஒரு ஆடு மாதிரியோ இல்லை ஆங்கிள் மாதிரியோ அது என்னென்ன ரூபத்தில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணுறான். இப்போ ஒரு ராடு மாதிரி இருக்கிறத ஒன்று எடுத்துன்னு வரான்னு வச்சுக்கோ. அதை ஒரு போல்ட் நட்டு தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்ணுறான், அதை ரா மெட்டீரியலாக வாங்கிக்கிறான். அது எப்படி எத்தனையோ ஒரு மாதிரி இப்போ அது காரிய பொருளாக இருக்கிற அந்த ஸ்டீல் ராடை வாங்கி அதை லேத்தில் டேர்ன் பண்ணி அதுக்கு த்ரெட்டிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஹெக்ஸகனாக கட் பண்ணி அதுக்கு நட்டு அதுக்கு இதுலேயும் நடுப்புற டையை போட்டு இது பண்ணி அதுக்கு நட்டை தயார் பண்ணுறான். போல்ட்டு நட்டு. இப்போ இந்த போல்ட்டு நட்டு அந்த கம்பெனியினுடைய என் ப்ராடக்ட். அப்போது அது வந்து அந்த கம்பெனிக்கு காரிய பொருள், அந்த ஸ்டீல் ராடு காரணப்பொருள். இப்போ இன்னொரு இது ஏதோ என்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறான். அப்போ அதுக்கு நிறைய போல்ட் நட்டு போகணுமோனோ அவன் இவங்ககிட்ட வாங்குகிறான். வாங்கினா இந்த போல்ட் நட்டு அவனுக்கு ரா மெட்டீரியல், ஒன் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ். அப்போது அந்த போல்ட் நட்டு அவனுக்கு ரா மெட்டீரியலாக இருக்குது. அவனுடைய என் ப்ராடக்ட் என்ன, அசம்பிள்டு என்ஜின். அப்போது இந்த காரணம் காரியங்கிறது மாறிகின்றே இருக்குது. ஆனால் எவ்வளவு காரணப்பொருள் காரிய பொருள் மாறினாலும் பகவான் அனைத்திலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கான். அதனாலே அவன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சரி, எப்போது நிரந்தரமாக இருக்குன்னா, இப்போ மாறுபாட்டை அடையிறதே அதுக்கு என்ன சொல்கிறது, அனோரணியான் மகதோமகியான்லாம் பார்த்துமே. இப்படி ஒன்று அதே ரீதியில் இருந்தால் மாறுபாட்டே அடையாத இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருந்தால் எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை பண்ணுறான், அதுவே வேண்டாம். பரவாசுதேவன் வியூக தேவ வாசுதேவனாகி அந்த வியூக வாசுதேவன் தன்னிறத்திலிருந்து மும்மூர்த்திகள், அதாவது சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாதிகளை இருந்துச்சு. அவா ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாபன்னு இப்படி வியூகம். அதுக்கப்புறம் விபவம் தசாவதாரம் 39 சிம்மாவதாரம்னு சுவாமி தேசம் ஜெயிக்கிறார். அப்போது அதில் தசாவதாரம் முக்கியமாக வச்சுருக்கோம், மத்ஸ்ய கூர்ம வராகாதிகள். இப்போது இந்த பகவான் ஒவ்வொருக்கும் குரு வேறே, அதே பரபிரம்மம். அவனே அவதாரமாக இருக்கிறதுனால இப்போ வெவ்வேறு தானே. அப்போது அது மாற்றத்துக்கு உட்பட்டது, அது விகாரந்தானே. அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு சொல்கிறாளே, அப்போ அவிகார் இது விகாரமா அவிகாரமானா. பகவானுடைய விகார அவிகாரங்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போது ஒரு கல்கண்டு கட்டி இருக்கு, பெரிய கட்டி. அந்த கல்கண்டு கட்டியை உடைக்கிறோம்,
உடைச்சா சின்ன சின்ன துகளாக வருது, அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அதை பெரிய கல்கண்டு கட்டி உடைச்சி அதை கல்கண்டாக யூஸ் பண்ணுறோம். அதையும் நல்லா பொடி பண்ணுறோம், அப்புறம் பல்வரைஸ் பண்ணுறோம். பண்ணினா என்ன ஆகுது, நல்லா நைஸ் சர்க்கரையாகிடுது. இப்போ அதை என்ன சொல்கிறோம், அது சர்க்கரைன்றோம். பெரிய கல்கண்டு கட்டியானது அது கல்கண்டாகி எல்லாம் ஒன்றே தான். அதனுடைய குணாதிசயங்களில் மாறுபாடு இருக்கான்னா இல்லை, மூணு இனிப்பு தான். அது ஒரு பொருளையும் தான் உண்டாச்சு. அதே மாதிரி தான் இந்த உலோகத்தில் இருக்கிற சர்மமும் அந்த பெரிய கல்கண்டு கட்டி இருக்கிற மாதிரி ஒரே பொருள்லேருந்து தான் உண்டாச்சு. பலவிதமான மாறுபாடுகளை அடைந்ததே தவிர அந்த மாறுபாட்டை நாம் விகாரம்னு சொல்லுங்கள். அந்த எம்பெருமானுக்கு தன்னுடையதான அகட்டித்தக்கட்டனா சாமர்த்தியத்தினாலே அவன் எப்படி வேணா பண்ணுவான், மாறுதல் இல்லாமையே பண்ணுவான். இப்போது மகதோமகியான்னு அவ்வளவு பெரிய எதை நாம் பெரியதான வஸ்துவை பார்க்குறோமோ அதை காட்டும் பெரியவன் பகவான்னா, அவன் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிண்டு அணுவுக்கும் அணுவாய் நம்ம அந்தராத்மாவா ஒவ்வொருத்தருக்கும் அந்தரியாமியா ஹிருதய குகையில பிரவேசம் பண்ணியிருக்கான்னா, எம்பெருமான் பெரியவனா சின்னவனா, அணுவுக்கும் அணுவினனா அல்லது பெரிதுக்கும் பெரிதானவனாங்கன்னா அவன் ரெண்டு தான். சரி, அது அவனால் முடியும். அது இந்த பிராகிருத திசையில் நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தர்மபூத ஞானம் இருக்க அது அவ்வளவு விகசிதமாக இல்லை. அதனால் சில விஷயங்களை நம்மளுடைய புத்தினாலே நாம் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாத விஷயத்திலே இதுவும் ஒன்று. இது நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் நமக்கு இந்த கர்ம சம்பந்தம் இல்லாத போது நன்னா நமக்கே தெரியும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இது இப்படித்தான். பகவான் தன்னுடைய அகடித்தகட்டனா சாமர்த்தியத்தினாலே மாறுபாட்டை விகாரத்தை அடையாமல் இருக்கிறான்னு வச்சுப்போம். தத் சர்வம், அதுவே அதனாலே எல்லாம். இப்போ நாம் பார்க்கின்ற கேட்கின்ற நினைக்கின்ற அனைத்து பொருள்களும் பகவானே. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்லிட்டு, அதனால் நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களுமே அந்த பரபிரம்மம். அப்போது நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை பரபிரம்மமாகவே பார்க்கணும். இதுதான் நல்ல வேதமோதி அதனுடைய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கரைச்சி குடிச்ச நீர்கள் இருக்காளே அவளுடைய இது இப்படி தான். இதில் சுக பிரம்மத்தை சுகம், அதாவது வியாசருடைய பிள்ளையான சுகரை சொல்லுவா. அது வியாசரை காட்டிலும் ஒரு படி அவருக்கு மேலே. அதான் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே முதல்லையே வரும், வியாசர் தன் புள்ள வீட்டை விட்டு போயிட்டார். அதுக்கு சம்சாரத்தில் அவருக்கு வெறுப்பு, அதனால் விட்டார். அவர் பின்னாலேயே போகாதே வா வான்னு கூப்பிட்டு இவர் பின்னாலேயே போகிறார். அவர் சுகர் 25 வயசு யுவா. அது அந்த திகம்பரர் தனியாக துணின்னு கட்டின்னு இருக்க மாட்டார், அதனால் எந்த குஷிய பாகமும் மூடி இருக்காது. அந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்கிறதான நான்கு திசைகளையே தங்களுக்கு ஆடையாக கொண்டவர்கள். அதனால தான் திக் அம்பரர், அதனால் திகம்பரர்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திகம்பரர் இந்த சுகர் 25 வயசு யுவா, ஆடை எதுவுமே இல்லாத முன்னால் போகிறார். அவரை தேடிண்டு அவரை கூப்பிட்டுண்டே பின்னால் போகிறார் வியாசர், வந்துடும் வேண்டாம் வாழ்வு. அப்படி அவள் போயின்னு இருக்கும்போது நடுப்புற ஒரு குளம், அந்த குளத்தில் சில பருவ பெண்கள் தீர்த்தாமான் இருக்கா. அவள்
சுகர் முன்னால் போகிறார், கொஞ்சம் கூட சட்டையே பண்ணலை, அவள் பாட்டு குடிச்சுட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் பின்னால் இந்த கிழவரான வியாசர் போகிறார். அங்கே வியாசர் போகும்போது அவரை பார்த்தோன்னே எல்லாத்தையே துணியை இழுத்து மூடிட்டு அப்படியே கரைக்கி வந்தார். நன்னா இருக்கடியம்மா, நீங்கள் பண்ணுறது, என் புள்ள 25 வயசு யுவா, அதுவும் அவன் ஆடையெல்லாம் எதுவுமே இல்லாத போகிறான், வெக்கம் கட்டு, நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சுட்டு இருக்கீங்க, நான் கிழவன், என்னை பார்த்த உடனே நீ எது வருங்கிடையன்னு கேட்குறார். அது அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் குளிக்கிறத நீங்கள் பார்த்தவங்க, அதனால் எங்களுக்கு வைக்கும். அவர் எல்லாம் பார்க்கின்ற பொருள்கள் அத்தனையிலேயும் பிரம்மத்தையே பார்க்குறார். அதனால் அவர் திருஷ்டி, அவருக்கு மலையும் ஒன்று தான், மடுவும் ஒன்று தான், ஜலமும் ஒன்று தான், மாடும் ஒன்று தான், மனுஷனும் ஒன்று தான், ஸ்திரீயும் ஒன்று தான், புமானும் ஒன்று தான், எல்லாம் பகவானேவே பார்க்குறார். அதனால் அவருக்கு எங்கள்கிட்ட இது இல்லை. ஒரு ஒரு ஸ்ரீயை பார்த்தாலும் அதையும் பிரம்மமாகவே பார்க்குற திருஷ்டியை வருது. ஆனால் உங்கள் திருஷ்டி அப்படி இல்லையே, ஸ்ரீ புமான்கிற பேதம் உள்ள திருஷ்டி. அதனால தான் இப்போ நான் அவர் எங்களை ஒன்றுமே கேட்காது போனார். எங்களை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதையும் பார்த்து உம்மை பார்த்து ஆடையெல்லாம் எடுத்து போடும்போது நீர் பார்த்து கேட்குறீரே, இது இல்லை. அதனால் உம்ம பிள்ளையான சுகருடைய படி உம்ம படியை காட்டிலும் ஒருபடி வஸ்தின்னு சொன்னாலாம். இப்படி அந்த புராணங்களில் கதை வரும். அப்போது சர்வமாக நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களிலும் அந்த எம்பெருமான் வாசம் பண்ணுறான். எங்கே வாசம் பண்ணுறான்னா, உள்ளேயும் இருக்கான், அந்த பொருளாகவும் இருக்கான். அதான் முதல்ல சொன்னமோனோ, ததனு பிரவிஷ்ய பகவதி நிருப்தஞ்ச நிருப்தஞ்ச நிலையனஞ்ச நிலையஞ்சன்னு பார்த்தோமோனோ, அந்த மாதிரி அவன் எல்லாமாக இருக்கான். ஓம் தத் சர்வம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓம் தத் புரோர் நமஹ உத்தமே சிகரே தேவி பூம்யாம் பர்வதமூர்தனி ப்ராமணேபியோஹயனுஜானம் தக்ஷதேவி யதா சுகம். இந்த ஆயாது வரதா தேவினாலே காயத்ரியே கூப்பிட்டோம், வானு வெல்கம் பண்ணோம். இந்த உத்தமே சிகரே தேவிங்கிற மந்திரத்தினாலே செண்ட் ஆஃப் பண்ணுறோம், அதாவது காயத்ரி தேவியை போயிட்டு வான்னு விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்த உத்தமே சிகரே தேவின்னு சொல்கிறதான இந்த மந்திரத்துக்கு வாமதேவர் என்பவர் ரிஷி, அனுஷ்டு சந்தசு, அதுக்கப்புறம் காயத்ரி தேவதை. அந்த காயத்ரி தேவதையை உத்வாசனம் பண்ணுறது, உத்வாசனம் உத்வாசனம்னா வழி அனுப்புறதுன்னு அர்த்தம். அந்த வழி அனுப்புறது இங்கே விநியோகம். இதில் காயத்ரி லக்ஷ்மி ரெண்டு பேருமே தேவதைகள்னு சுதர்சன பட்டருடைய வியாக்கியானம் இங்கே. ஓ, இதை அடியுத்தி தான் நம்ம ரங்கராமானுஜமுனியும் பண்ணுறார். ஹே தேவி, தேவிங்கிற சப்தத்துக்கு அந்த பிரகாசம் தானம் முதலான குணங்களையெல்லாம் கொண்டவளான காயத்ரி தேவியே. வரதாதேவின்னா முன்னால் ஆயாத்து வரதாதேவி, இப்போ உத்தமே சிகரே தேவி. இப்படின்னு முன்னால் வரதாதேவின்று அழைக்கப்பட்டதான ஸ்ரீதேவியே, பிராமணேபியா, அதாவது பிரம்மத்தை அத்தியனம் பண்ணுறவா பிராமணா, அந்த பிராமணாளுக்கு பிரம்மங்கிற சப்தமானது காயத்ரியை, அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுறவான்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா. அப்போது பிரம்மங்கிற சப்தத்துக்கு
வேதம்னு ஒரு அர்த்தம், பரமாத்மானு ஒரு அர்த்தம், யஜ்யம்னு ஒரு அர்த்தம், தபஸுன்னு ஒரு அர்த்தம், இந்த தீன்னு சொல்கிறோமே அக்னி, அந்த நெருப்பு அக்னின்னு ஒரு அர்த்தம். இப்படி எதுக்கு எத்தனையோ பல பொருட்களை சொல்கிறா. அது எல்லாத்துக்கும் சேர பரமாத்ம ஜானிகள் யஜ்யம் பண்ணுறவா, அக்னிஹோத்ரியான எப்பொழுதும் நித்திய அக்னி சம்பந்தம் உள்ளவா, மகா தபஸ்விகள், இப்படி பல அர்த்தம் இந்த பிராமண சப்தம். பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் பிராமணர்கள் அல்லவா? அப்போ அந்த பிரம்மசப்தம் அக்னின்னா அதை அக்னிஹோத்திராதிகளை பண்ணுற பிராமணாள்னு அர்த்தம். அது ஜபம்னு சொன்னால் அந்த ஜபத்தை பண்ணுற பிராமணாள், அதனால் அவளுக்கு பிராமணாள்னு பேர். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் அந்த தபஸ் பண்ணுறதுனாலே அவள் பிராமணாள், அவள் யஜ்யம் பண்ணுறதுனாலே அது பிராமணாள், அவள் வேதம் ஓது ஏன்னா அக்னி அந்த பிரம்மசப்தத்துக்கு வேதம்னு ஒருத்துவா, அப்போ பிராமணாள்னா வேதம் ஓதுவர்கள்னு அர்த்தம். மந்திரஸ்வாத்தியாய யஜ்ய அக்னி முனி மோக்ஷ பிதாமகா தபோ விஷ்வர்க ருத்ராஸ்ய சந்திரஸ்ய பிரம்ம சம்ஹிதான்னு ஒரு இது. அதாவது இந்த மந்திரம் வேதம் யஜ்ஞம் அக்னி முனி மோக்ஷம் பிதாமகன் தபசு விஷ்ணு சூரியன் ருத்ரன் சந்திரன் எல்லாமே பிரம்மசப்தத்தாலே சொல்லப்படுபவைகள். வேதத்தில் இத்தனையும் பிரம்மசப்தத்தாலேயே சொல்லப்படுறது அப்படின்னு இந்த வேதத்தை பதிவாக நிகழ்ந்துவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிராமணேபியா அனுஜானம் ததாசி, அதாவது பிராமணர்களாகிய எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே வரும் ஞானத்தை நீ தருபவளன்றோ, ததாசினா தரு தராய்னு அர்த்தம், தருகிறாய். அப்போது இதை நாமளாக சேர்த்து இந்த அர்த்தத்தை அறிவிச்சுக்கணும். உத்தமே மிகவும் உயர்ந்ததான பர்வத மூர்த்தனி சிகரே. அப்போது பர்வதம்னா என்ன? மலை. அந்த மலை அது மேருமலையா, சித்திரகூட மலையா, இல்லை திருப்பதி வெங்கடாச்சல மலையா, ரைவதக மலையா, கோவர்தன மலையா, இமயமலையா, எத்தனையோ மலை இருக்குது. அப்போ எந்த மலைன்னா அந்தந்த அவதாரங்களிலே எந்தெந்த மலையானது ஆதரிக்கப்பட்டதோ அவாவாளுக்கு எது எது பிடிக்கிறோ அந்த மலையை விஷயம் போலேன்ட்டா. அப்போ அந்த மலைகளின் சிகரங்களிலே யதா சுகம், இஷ்டப்படி உன்னுடைய விருப்பப்படி நீ விளையாடுவதற்காக ஹே தேவி, ஏ காயத்ரி தேவியே, கச்ச செல்வாயாக, கச்ச தேவீம்னு பாடம். அதனால இங்கே தேவிங்கிறது காயத்ரி, ஈங்கிறதுனால அந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமி பிராட்டியிடமென்று நீ விடைபெற்று கொண்டு போவாயாகன்னு ஒரு அர்த்தம். இது சுதசுடைய அதி அற்புதமான வியாக்கியானம். ஹே தேவி, ஏ காயத்ரி தேவியே, பிராமணேபியா, அந்த காயத்ரியை உபாசிக்கின்ற பிராமணர்களை அனுஜ்ஞாம், அவளை அனுகிரகித்த பிற்பாடு எங்க இந்த பூலோக மண்டலத்தில் பர்வதமூர்தனி பர்வதத்தினுடைய மலையினுடைய சிகரத்திலோ, உத்தமே சிகரே மேலான சிகரத்திலே, இவற்றினுடைய முடி அதாவது மலையினுடைய முடி பீக்குன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த சிகரத்தில் எங்கேருந்து நீ வந்தாயோ அங்கேயேன்னு அர்த்தம். யதா சுகம், எப்படி வந்தாயோ அப்படியே சௌக்கியமாக கச்ச, இது அப்படியே நீ போயிடுன்னு நாராயண முனியினுடைய ஒரு பாஷ்ய கிரமம் இது. அதுக்கப்புறம் இது இன்னொரு விதமாகவும் அர்த்தம் கூட நமக்கு தெரியுவா.
देवी है, गायत्री देवी है, பர்வதமூர்தனி அந்த மேரு முதலான மலையினுடைய சிகரத்துக்கு மேலே இருக்கிற உத்தமே சிகரே உயர்ந்த சிகரத்திலே பூம்யாம் அது தகுந்த ஸ்தலங்களிலே உனக்கு ஏற்றதான இடங்களிலேன்னு அங்கே அர்த்தம் பண்ணிட்டா. கச்ச போக கடவாய், நீ எதை விரும்பி அந்த ஸ்தானத்திலே வசிக்கணும்னு நினைக்கிறியோ அங்கே போ அப்படின்னு சொல்கிறா. பிராமணேபியா உன்னை எந்தெந்த பிராமணோத்தமர்கள் ஜபித்தார்களோ அனுசந்தானம் பண்ணார்களோ அப்படிப்பட்ட அந்த பிராமணர்களை எங்களால் அனுஜானம் ஹி உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, இன்னுமே நீ போகலாம். இது அத்தி அற்புதமாக நம்ம ரங்கராமானுஜ சுவாமியினுடைய பாஷ்யம். இதில் இவ்வளோ ரொம்ப வசத்தியான அர்த்தம் இதில் என்னன்னா, ஹே காயத்ரி தேவியே, மேரு முதலான சிகரங்களுக்கு மேலே இருக்கிற வசந்த சிகரத்தில் இருக்கிற இந்த பூமியில் நீ எந்தெந்த இடத்துக்கு விரும்பி வாசம் பண்ணுறையோ அப்படிப்பட்ட உன்னுடைய விருப்பமுள்ள வாசஸ்தானத்திற்கு நீ போக கடவாய். எப்படி உன்னை உபாசித்த பிராமணர்களான எங்களாலே அனுமதி கொடுக்கப்பட்டவளாய் நீ போக கடவாய் அப்படின்னு இந்த ரங்கராமானு முனியினுடைய பாஷ்யம் இருக்கே, அது அதி அற்புதம். இந்த இடத்துல நாம் முதல்ல இது எந்த யாகமாக இருக்கட்டும், யஜ்யமாக இருக்கட்டும், எந்த கர்மாவாக இருக்கட்டும், இப்போது ஏதோ ஜபம் பண்ணுவோம், உதக சாந்தி ஏதோ வேணா இருக்கட்டும், அப்போது முதல்ல வருணனை ஜலத்தை அந்த கட்டத்தில் கொட்டி ஆவாகனம் பண்ணுறாலும் நான் அப்போது உத்வாசனம் அவனை அதில் வரிக்கிறார். அதுக்கப்புறம் விசர்ஜனம் அவனையே சரி நீ போயிட்டு வா, இப்போ அக்னியே இருக்கும், இப்போ அக்னியை முதல்ல அவகிக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு வானு விடைய கொடுத்து அனுப்பணுமோனோ. அதே மாதிரி ஆயாச்சு வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சமீதம் ஆயாச்சு வான்னு கூப்பிட்டோம், தி வெல்கம் பண்ணோம். இப்போ உத்தமே சிகரே தேவின்னு அவளை நீ கச்ச போயிட்டு வான்னு அவளை விடை கொடுத்து அனுப்புகிறோம். அப்போது எப்படி வரவேற்றமோ அப்படியே அவளுக்கு தகுந்த மரியாதை பண்ணி வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு இந்த ரங்கராமானுஜ பாஷ்யம் இருக்கு. இது நம்ம தற்காலத்தில் ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி அவளை வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆற்று வாசப்படி வரைக்கும் வெளியில் கேட்டு வரைக்கும் போய் அவளை வழி அனுப்பிட்டு வரமோனோ, அந்த மாதிரி காயத்ரி தேவியை பிராமணாலெலாம் எதிர்கொண்டு அழைச்சி காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே அவளை அந்த காயத்ரி தேவியை அப்படி நன்னா வெளி வரைக்கும் போய் அனுப்பிட்டு வராங்கிறதான அர்த்தம் துணிக்கும்படியாக சொல்கிறதுனால இந்த ரங்கராமானுஜமுனி பாஷ்யம் ரொம்ப ஏற்றம்னு நம்ம அளவாக சொல்கிறா. இன்னொரு விதமாகவும் சில பேர் அர்த்தம் பண்ணியிருக்கா, தேவி ஹே காயத்ரி தேவியே பூமியாம் எங்கள் அழைப்புக்கு இணங்க பூமிக்கு வந்த நீ பிராமணேபியா பிராமணர்களான எங்களுக்கு அனுஜானம் கிருத்வா எங்களுடையான தேக யாத்திரையை நடத்தி கொள்ளும்படி அனுமதி பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் எங்களுடைய தேக யாத்திரையை நன்னா பண்ணணும், அப்போது இந்த சரீரம் சௌக்கியமாக இருக்கணும், நம்ம சேர்ந்தவர்கள் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் பணம் காசு முதலான நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கணும், காரு பங்களாறு நிலபுலன் நீச்சுன்னு இருக்கணும், இதையெல்லாம் எங்களுடைய தேக யாத்திரையை செவ்வனே நடத்தி கொள்ளும்படியாக அனுகிரகம் பண்ணிட்டு உத்தமே பெருமை வாய்ந்ததும் சீகரே வசந்ததுமான பர்வதமூர்தனி சுமேருவின் சிகரத்திலே உன்னுடைய ஸ்தானமாகிய பிரம்மலோகத்திலேன்னு அர்த்தம். யதா சுகம் எப்படி வந்தியோ
வந்தபடியே சுகமாக கச்ச நீ போயிட்டு வாம்மா இப்படின்னு வைத்தியநாத தீட்சிதர்னு ஒரு வியாக்கியத்தை அவர் நிறைய அந்நிய கிரந்தங்களுக்கும் இது பண்ணிருக்கார். அவருடைய இதில் இது இது. ஆனால் வைஷ்ணவாளுக்கு இதில் எதுலையுமே ஒன்றும் வந்து அபிப்பிராய பேதம் இல்லை. இதில் மற்ற தேவதா உபாசனமாக சொல்லலை. அதனால் இது எல்லாமே ஏற்புடையது தான். இருந்தாலும் அந்த ரங்கராமானுஜ முனியினுடைய பாஷ்யத்தில் நாம் வெல்கம் பண்ணுறோம் அப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு இது துணிக்கிறதுனால இது ரொம்ப நல்லதுன்னு நம்ம விரிவாக கோஷிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த உத்தமே சிகரதேவி பூமியாம் பர்வதமூர்த்தனின்னு கொண்டாடின பிற்பாடு ஓம் அந்தச்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஹ த்வம் விஷ்ணுஹு த்வம் வஷட்காரஹ த்வம் ருத்ரஹ த்வம் ப்ரஹ்மா த்வம் ப்ரஜாபதிஹி. ஓம் அந்தச்சரதி பூதேஷு. அப்போ பூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலேயும் அந்தச்சரதி நீ உள்புகுந்து அந்தர்யாமியாக அந்த ஹிருதய குகையிலே நித்தியவார் குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு. இந்த உலகளாவிய பெரியவ மூர்த்தியாயிருக்கிற நீ அந்த அந்தர்யாமியாக ஒவ்வொரு பிராணியினுடையையும் ஹிருதய குகையிலே வாசம் பண்ணுகிறாய். இப்படி பண்ணுகிற நீ யாரு? துவம் நீ யஜ்ஞஹா நீ யஜ்யம் என்று போற்றப்படுகிறதான எம்பெருமானே. துவம் விஷ்ணு சில பேர் ஒன்ன விஷ்ணுன்னு கொண்டாடுறாளே அப்படிப்பட்ட அந்த இரண்யகர்பரூபமான விஷ்ணு. நீ விஷ்ணு இல்லை இந்த லோகத்தை எல்லாம் காப்பாற்றுறது சட்காரம் பண்ணுறதுலாம் சொல்கிறாளே அப்படிப்பட்டவன் நீ. இந்த உலகத்தை அழிக்கிறதான ருத்ரனும் நீயே. துவம் ருத்ரஹா இல்லை இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறது பிரம்மான்னு சொல்கிறாளே அது யார்? துவம் பிரம்மா. அது ஏ எம்பெருமானே நீயே பிரம்மாவாக இருக்கு. சரி இந்த பிரஜைகள்லாம் உற்பத்தி பண்ணுறது பிரஜாபதினு சொல்கிறாளே அது பிரஜாபதி பதின்மர் அப்படின்னு சொல்கிறாளே அந்த பிரஜாபதிகளிலே அந்த பதின்மராக இருப்பவா யாருன்னா துவம் பிரஜாபதி நீயே பிரஜாபதியாகவும் இருக்கிறாய். சரி இங்கே ஒவ்வொரு பொருள்களுக்கு அல்லது ஒவ்வொரு பூதங்களுக்கும் உள்ளேயும் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கானோனும் ஆத்ம குகையில் அந்த அந்தர்யாமியாக இருக்கிறவன் இந்த லோகத்துக்கெல்லாம் மூர்த்தியாக அதிபதியாக இருப்பவனும் அவன் விஸ்வமூர்த்திஷு. அப்படிப்பட்ட நீ யஜ்ஞமாக இருக்கிறாய். துவம் விஷ்ணு நீ இந்த லோகத்தை காப்பாற்றுறவனாக ரக்ஷகனாக இருக்கிறாய். அப்புறம் துவம் ருத்ரஹா இந்த உலகத்தை லயமடைய செய்பவனாகவும் நீ இருக்கிறாய். பிரம்மா அப்புறம் துவம் பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகவும் நீயாகவே இருக்கிறாய். துவம் பிரஜாபதிஹி நீ இந்த மக்களையெல்லாம் படைப்பிக்கும் படைப்பாளியா பிரஜாபதினு சொல்கிறாளே அந்த பிரம்மாவுக்கு கீழே 10 பேர் அந்த பிரஜாபதியாகவும் நீயாகவே இருக்கிறாய். அப்படின்னா என்ன? முன்னால் அங்கே சொன்னா பாருங்கோ
तद्वायु तदात्मा तत्सर्व तत्पुरोर नमः அதேதான் இந்த இடத்துலேயும் அதை வேற விதமா சொல்றது. யஜ்ஞமாகவும் நீயா இருக்க, விஷ்ணுவாகவும் நீயேவே இருக்க, ஷட்கர்ணாகவும் நீயே இருக்க, ருத்ரனாகவும் நீயே இருக்க, பிரம்மாவாகவும் நீயே இருக்க, பிரஜாபதியாகவும் நீயே இருக்க. அப்போ எல்லா இவ்வுலகத்திலே நாம் காண்கின்ற அனைத்து பொருள்களுமாக அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படின்றதான நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய மிக உன்னதமான பொருளை இந்த தைத்திரிய உபனிஷத்து ஆனந்தவல்லியில இந்த பகுதி ஓம் அந்தச்சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு த்வம் யஜ்ஞஹ த்வம் விஷ்ணுஹ த்வம் வஷட்காரஹ த்வம் ருத்ரஹ த்வம் பிரம்மா த்வம் பிரஜாபதிஹீங்கிறதான இந்த பகுதி சொல்றதுன்னு நாம இன்னைக்கு வச்சுட்டு இதோட அடியேன் இந்த இதை தலைக்கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.